அது ஒரு பிரம்மாண்ட கொலு என்று கேள்விப்பட்டு அந்த கொலுவை பார்ப்பதற்குத்தான் நான் அங்கு சென்றேன். ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது, அங்கு நவராத்திரியின் போது நடைபெறும் கொலு மட்டுமல்ல, நவராத்திரி திருக்கோவில் என்று ஒரு கோவிலே அங்கு இருக்கிறது, ஆண்டு முழுவதும் முப்பெரும் தேவியர் அங்கிருந்து அருள்வாளிக்கின்றனர் என்கிற தகவலை கேட்டபோது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆம், அங்கு கொடிமரத்தோடு இருக்கிறது அந்த நவராத்திரி திருக்கோயில். அதன் மூலஸ்தானத்தில் லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி என முப்பெரும் தேவியரும் எழிலோடு அமர்ந்து அருளாட்சி புரிகின்றனர். திருமகள், மலைமகள், கலைமகள் என மூவரையும் ஒரே இடத்தில் தரிசித்து மகிழ்வது என்பது அந்த நவராத்திரி திருக்கோயிலில் மட்டும்தான் சாத்தியம் என்று நினைக்கிறேன். மூன்று மூலவர்களை கொண்ட கோவிலாக அது அமைந்திருப்பது உண்மையில் வித்தியாசமான ஒன்றுதான். ஆளுயரத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் முப்பெரும் தேவியரும் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர். முப்பெரும் தேவியரின் எழிலான அந்த தோற்றம் கலைநயம் மிக்கதாக நம் மனத்தை ஒருமுகப்படுத்தி தன்மயப்படுத்துவதாக இருக்கிறது என்பதுதான் அதன் இன்னொரு சிறப்பம்சம். அகன்ற அந்த மூலஸ்தானத்தில் முப்பெரும் தேவியரோடு அவர்களுக்கு முன்னால் மேலும் மூன்று முப்பெரும் தேவியர்களாக பஞ்சலோக சிற்பத்தில் உற்சவ மூர்த்திகள் மூவரும் அமர்ந்து அருள் பாலிக்கின்றனர். ஆகம விதிகளின்படி ஒருபுறம் விநாயகர் சந்நிதியும் மறுபுறம் முருகன் சன்னதியும் கூட அங்கே அமைந்திருக்கிறது. அதோடு ஆளுயர திருப்பதி ஏழுமலையானின் சன்னதியும் அங்கே இருக்கிறது. மேலும் வைஷ்ணவத்தின் கல்வி கடவுளாகவே கொண்டாடப்படும் ஹயகிரிவர் சன்னதியும் அங்கே இருப்பது மேலும் சிறப்பு சேர்ப்பதாக இருக்கிறது. ஆலயத்தின் வெளியே ஒரு புறம் ஷீரடி சாய்பாபாவும் இன்னொரு புறம் தத்தாத்திரேயர் சன்னதியும் அமைந்திருப்பது அழகாக அமைந்து இருக்கிறது. கோவிலை வலம் வரலாம் என சென்றால் கிருஷ்ணர் அவதாரத்தின் போது கோபியர்களுடன் நடத்திய ராஜலீலைகளை விளக்கும் சிற்பங்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எழில் சேர்ப்பதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்றால் சப்த மாதர்களின் சன்னதியும் அமைந்திருக்கிறது. சப்த மாதர்களும் அங்கே வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள். இந்த நவராத்திரி திருக்கோயிலின் நிர்வாகத்தினர் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அதற்காகவே 4000 பொம்மைகளை கொண்டு கொலு அமைக்கிறார்கள். இந்திய பாரத கலாச்சார பண்பாட்டு வழிபாட்டு முறைகளை தத்துவ விளக்கங்களை விளக்கும் புராண இதிகாச நமது பண்டைய பண்பாட்டு மரபு வழிகளை ஐதீகங்களை விளக்கும் வண்ணம் அங்கே பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை புராணத்தை இதிகாசத்தை நமது ஐதீகங்களை பேசிக்கொண்டே இருக்கிறது. நவராத்திரி கொலு ஒரு வாரத்தில் முடிந்துவிடும். ஆனால் அந்த ஆலயத்தின் பூஜை ஆண்டு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் நாம் சென்று முப்பெரும் தேவியரை வணங்கி நாம் வேண்டியவற்றை பெற்று வளம் பெறலாம். வாழ்க வளமுடன். இப்படி ஒரு அற்புதமான திருக்கோயில் எங்கே அமைந்திருக்கிறது தெரியுமா? சென்னை பத்மேடு பகுதியில் GKM காலனியில்தான் இந்த நவராத்திரி திருக்கோயில் என்கிற திருக்கோயில் அமைந்திருக்கிறது. நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன்.